வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் அவங்க கூட வந்து சண்டே மார்னிங் ருட்டீன் தான் ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ருட்டீன் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே கப் ஆஃப் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் துணி போட்டிருந்தா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் எழுந்திரிச்சு அந்தேன் ஸோ துவைக்க போட்டேன் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் வெளியில் போகிற ஒர்க் இருக்குது அங்கே பாருங்கள் எனக்கு முன்னாடி நிறைய பேர் துணி காய போட்டிருக்கிறாங்கள்ல ஸோ கொஞ்சம் ஒர்க் இருந்தது அது அதனால் மார்னிங்கே வந்து துணியெல்லாம் துவைச்சு நீரெல்லாம் கூட்டி ரெடி பண்ணியாச்சு ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க கிளைமேட் பார்த்திங்கன்னா பாண்டியில் ஓகேவாக இருக்குது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருந்தது மேபி மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து வெளியில் வந்து தீபாவளி ஷாப்பிங்காக போகலான்ட்டு இருக்கிறோம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணல ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் லீஸ்ட் போதர் தான் பட்டு சரி ஓகே ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெஸ் எடுத்து எடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வர மாதிரி வர மாதிரி இருக்குது சரி ஓகே எடுத்து வச்சுக்கிட்டா போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்ட்டு எடுத்து வச்சாச்சு ஒரு சின்ன கீ சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி இல்லாது அது ஆனால் சிட்டுக்குருவி மாதிரியே தான் சவுண்டு கொடுக்கும் நிறைய இருக்குது எங்கள் வீட்டு சைடு ஸோ அதை பார்த்துட்டு சன் வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டுருக்கு அதையும் கொஞ்சம் ரசிச்சிட்டு அப்புறம் வரிசையாக காய போட ஆரம்பித்தாச்சு ஸோ நீங்களாம் தீபாவளி பர்ச்சேஸ் முடிச்சிட்டீங்களா தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறப்போ பார்த்து கேர்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுங்கள் நான் வந்து ஸ்வீட் ஊருக்கு போகலான்ற ஐடியா இருக்குது ஸோ நான் கண்டிப்பாக இப்போ ஒருப்போ வ்ளாக் போடுறேன் மோஸ்ட்லி போக தான் நினைக்கிறேன் ஸோ நான் போகிறப்போ வ்ளாக் போடுறேன் என்னோட நெய்பர் வீட்டு செடியில் ரோஸ் வந்து பூத்து இருந்தது அன்னைக்கு சண்டே அன்னைக்கு மோஸ்ட்லி யாருமே பூ இருந்தால் பிக்க மாட்டோம் அது செடியிலையே தான் இருக்கும் அந்த சைடு கூட ஒரு மொக்கு இருக்குது பாருங்கள் நான் இந்த பக்கம் வந்து என்னோடய செடி வச்சிருந்தேன்ல ஊருக்கு போகிறோம் அதனால வந்து கொஞ்சம் செடியெல்லாம் மேலே ஷிஃப்ட் பண்ணிக்கும் ஒரு ஒன் வீக்குக்கு ஸோ அதனால் மேலே வந்து செக் பண்ணிகிட்டு ஹஸ்பண்ட் வந்து எழுந்திரிச்சு உடனே நான் எந்திரிக்கிறது முன்னாடியே அவங்க எந்திரிச்சு அதெல்லாம் மேலே கொண்டு போய் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க ஸோ அதை வந்து நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு ரோஸ் இந்த ரோஸ் வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு அது இன்னும் இருக்குது செடியிலையே ஸோ மேலே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சிக்கு இந்த டாய்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இது பத்து இது பார்த்திங்கன்னா நம்ம வேர்ட்ஸு சாரி ஜம்பிள் இன் ஜங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளின்டோ பாக்ஸில் என்னோடய நெய்பர் அவங்க வாங்குவாங்க அவங்க பையன் வந்து சின்ன குழந்தையாக இருந்தப்போ ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் இருந்தப்போ வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ அதில் இதெல்லாம் வந்து நிறையா யூஸ் பண்ணாமல் அவங்க கொஞ்சம் அப் பண்ணாங்க தீபாவளிக்கு அதனால சிக்குக்கு ஒரு ரெண்டு மூணு டாய்ஸ் இந்த மாதிரி ஃபிலெண்டோ பாக்ஸ்லேருந்து வந்தது கொடுத்தாங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நார்மலாக நம்ம லூடோ விளையாடுற மாதிரி தான் ரெண்டு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்து அதில் ஒரு அனிமல் ஃபேஸு மீது எல்லாமே அனிமல் அதில் ஜாயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா அனிமலோட ஹெட்டு டெய்லு ஃபிலண்டோ பாக்ஸ் சீரியஸாக ரொம்ப வந்து பசங்க ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிக்குக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பண்ணலான்ட்டுருக்கிறோம் பார்க்கலாம் அவங்க நெய்பர் வந்து அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க சிக்குக்கு எல் கண் மந்த்லி மந்த்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வரும் போல் ஸோ அது ரெகுலராக அவங்க பண்ணாங்களா பண்ணலே தெரில பட் சிலதெல்லாம் அவங்க ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கு ஒரு பேக்கு நிறையா ரொம்ப ஆர்கனைஸ்டாக அதுக்கு ஒரு பேகு கவர் அந்த நோட் புக்கெல்லாம் இருக்குல்ல அது மாதிரி வந்து நீட்டா வந்திருந்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்றதுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் பிரெட்டும் இருந்தது சரி அது வாங்கி ஒரு டூ டேஸ் ஆச்சு யூஸ் பண்ணாமல் இருந்தது சரி வந்து இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் போட்டுடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எக்கும் வேறு கம்மியாக தான் இருந்தது அப்படியே வந்து ஒரு த்ரீ எக்ஸோ கொஞ்சம் என்னமோ தான் த்ரீ ஃபோர் தான் இருந்தது அது உடச்சிட்டு கொஞ்சமாக பா த்ரீ தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை சாரி அந்த குவான்டிட்டி வச்சு நான் சொல்கிறேன் நான் த்ரீ த்ரீ எக்ஸை உடச்சிட்டு கொஞ்சமாக பால் சுகர் போட்டு லைட்டாக உப்பு போட்டு பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிள் மோஸ்ட்லி வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ப்ரெட் தான் எனக்கு வந்து ப்ரௌன் கம்பேரிட்டிவ்லி ப்ரௌன் பிரெட் தான் பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து ஒயிட் ப்ரெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ப்ரவுன் பிரெட் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் பட் சம்டைம்ஸ் போர் அடிச்சிருது ப்ரவுன் ப்ரெட் சாப்பிட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு பிரட் பேக்கெட் யூஸ் பண்ணுவோம் ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் சம்டைம்ஸ் இப்போல்லாம் நிறைய பேர்த்து வீட்டில் ப்ரெட் ஆகிடுச்சுல பட் இட்ஸ் ஓகே நம்ம இட்லி தோசை மாதிரி தான் அதுவும் அதே அளவான கார்போஹைட்ரேட் தான் இருக்கும் பட் நம்ம கூட வந்து எக்கோ இல்லாட்டினா வெஜிடபிளோ கண்டிப்பாக அது மாதிரி எதாவது சேர்த்துக்கணும் ப்ளெய்ன் பிரெட்டு அப்படி சாப்பிடாமல் கூட வந்து எதாவது சேர்த்திக்கணும் ஸோ இங்கே நான் மில்க்கு அதுக்கப்புறம் சுகர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் காஃபி போட்ட அந்த பவுல் வந்து அங்கே இருக்குது கொஞ்சமாக பால் இருக்குது ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஒர்க் தேர்ஸ் தேர்ஸ்டே ஒர்க் ரொட்டின்னு நினைக்கிறேன் அது வந்து எடுத்து த்ரீ டைம்ஸ் அப்லோட் பண்ணி டெலீட் பண்ணி நிறையா ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்லோட் பண்ணால் பாதி தான் அப்லோட் ஆச்சு நெட்ஒர்க் ப்ராப்பராக இல்லை அந்த மாதிரி நான் ஃப்ரைடேவும் சாட்டர்டே மார்னிங்கும் அப்லோட் பண்ண வேண்டியது கடைசியாக மண்டே தான் அப்லோட் பண்ண முடிஞ்சுது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இது மண்டே அப்லோட் பண்ண வேண்டியது பட் நான் இன்றைக்கி தான் பண்ணுறேன் ஏன்னா டியூஸ்டே பார்த்தீங்கன்னா அன்எக்பெக்டடு ஒர்க்கு வந்துருச்சு நான் நெக்ஸ்ட்டு விலாகில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு வ்ளாக் ஷேர் பண்ணுவேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓ நாங்கள் வந்து ரெண்ட் ஹவுஸ் தான் ஸோ ஓனர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட் கண்ட்ரோல்லேருந்து அவங்க ஆள் வச்சு கொஞ்சம் அந்த பெஸ்டிசைட் எல்லாம் போடுவாங்கள்ல அது வந்து அந்த ஒர்க் வந்தது ஸோ கம்ப்ளீட்லி நான் அதை பார்த்து ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிட்டேன் ஸோ அந்த வ்ளாக் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிளிப்பிங்ஸ் எடுத்தேன் ஸோ அந்த வீடியோ போட்டு கொஞ்சம் போடுறப்போ உங்களுக்கு நான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இங்கே தவாவில் வந்து ப்ரெட் எல்லாம் எடுத்து வச்சு ஃப்ரெண்ட் டோர்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு எங்கள் வீட்டு டோரில் பார்த்தீங்கன்னா கிச்சன் பால்கனி பெட்ரூம் டோரு பாத்ரூம் டோரு ஃப்ரிட்ஜில் அதுக்கப்புறம் மெயின் டோரு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து அவனோட காட்டன் கேரக்டர்ஸ்லாம் அடம் பிடிச்சி ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதில் கலரிங் பண்ணி எல்லா டோர்லேயும் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பான் அதுதான் இங்கே ஒட்டியிருக்கான் நான் கொஞ்சம் நாள் அதை ஒட்டி வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கசகசை நான் எடுத்துருது திருப்பி வந்து இன்னொரு செட்டு வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து கலரிங் பண்ணுறது பட் இந்த லாக்டவுனில் வேறு என்ன எவ்வளோ என்கேஜ் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு தானே அது எல்லாமே பசங்களுக்கு ஸ்கூல் போகிற மாதிரி இருக்காது ஃபுல் டே என்கேஜ்மெண்ட்டாக இருக்காது சிக்குல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் எல்கேஜி போகிறப்ப பயங்கர ஹோல் இயரே வந்து அடம் பிடிச்சான் ஸ்கூல் போக மாட்டேன்னு நெ இப்போ மாண்ட்டசரி டூ எல் யூகேஜி என் கூட இருந்துட்டா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல நான் பயந்துட்டுருக்குற நெக்ஸ்ட் இயர் எப்படி ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறோன்னே ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து சிக்குவும் என்னோடய ஹஸ்பண்டும் அங்கே கிச்சனில் தான் உட்காந்து பேசிகிட்ருந்தோம் சும்மா ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேக வேகமாக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் போட்டு கொடுத்துட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் வந்து பிக் பஜாரில் ஃபேஷன் பஜார் போய் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மேக்ஸில் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தாங்க ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ நான் மட்டும்தான் வந்து போய் எடுக்கிறதா இருந்தது எனக்கு சிக்கு வந்து அவங்க டேடிகிட்ட விட்டுட்டு நான் போயிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் சாப்பிட்ற வரைக்கும் இதே தான் ஐடியா இருந்தது மைண்டில் நைன் ஃபார்ட்டி ஃபை நைன் தேர்ட்டி நைன் ஃபோட்டி ஃபைவ் இருக்கும் அதுதான் மைண்டில் வச்சுருந்தோம் சிக்கோக்கிட்ட கூட நான் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் கொஞ்சம் பக்கத்தில் வரை கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் டேடி இங்கே தான் இருப்பாங்க கூட இருந்துக்கோ அப்படின்னு சிக்கு வந்து சரின்னு சொல்லிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சு ரெண்டு பேரும் என்ன திங்க் பண்ணாங்க தெரியல என் ஹஸ்பண்ட் வந்து நாங்களும் வரோம் நாங்களும் வரோன்னு சொல்லியாச்சு ஸோ அங்கே ரெண்டு பேரும் வந்து நாங் நாங்களும் வரோம் நாங்களும் வரோன்னுட்டு அடம் பிடிச்சி பிக் பஸாருக்கு போயிட்டு வந்தோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிக் பஜார் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தாங்க இங்கே ஒரே ஒரு மால் தான் இருக்குது அந்த மாலில் இருக்குது ஃபேஷன் பஸாரில் ட்ரெஸ்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் ஃபெஸ்டிவ் வேறு கலெக்ஷன்ஸ் ஒன்று ரெண்டு அங்கே எடுத்திருக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும் நான் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து ப்ரெட்டு போட்டு கொடுத்துட்டு இங்கே எனக்கு போட்டுட்டு இருக்கிறேன் ஸோ எனக்கு இது வந்து அவ்வளோவா பிடிக்காது இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு கொஞ்சம் எகு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும்ல அதனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு கொஞ்சம் சாஸ் போட்டு சாப்பிட்றது பிடிக்கும் அண்டு கீ போட்டு இல்லை பட்டர் போட்டு சுகர் போட்டு சாப்பிட்றோம்ல அது பிடிக்கும் கம்பேரிட்டிவ்லி இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு ஸோ நானும் வந்து சிரிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்ருந்தோம் இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னை தலைகீலையாக நிற்க வச்சு சிக்கோ உங்கள் டேடியோ தலைகீழில் நிற்க வச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவாங்களே யூஸ்வலாக ஸோ அது மாதிரி இருந்தாங்க நீயும் ட்ரை பண்ண நீயும் ட்ரை பண்ணும் சொல்லி நானும் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உட்காந்து சாப்பிட்ருந்தோம் மூணு பேரும் ஸோ அதுக்கே வந்து ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் டென் ஓ கிளாக் அப்படி ஆகிடுச்சு நான் வந்து ரெடியெலாம் ஆகலை அப்படியே வந்து போய்ட்டு அண்ட் போயிட்டு வந்து எப்படி குளிக்கணும் இல்லையா அதனால் அப்படியே கிளம்பி போயாச்சு ஃப்ரெஞ்ச் ரோஸ்ட் எனக்கு பிடிக்க அந்தளவுக்கு பிடிக்கல அப்படின்னால நான் கொஞ்சம் பனானா சாப்பிட்ருந்தேன் வாயில் இப்படின்னு வைக்கலான்னு போகிறப்போ சிக்கு எனக்கு பனானா வேணும் அப்படின்னா சரி நான் அவனுக்கு வந்து இன்னொரு பனானா கொடுத்தேன் பட்டு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா சரி ஒன்மோர் பனானா போய் எடுத்துக்கோன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்டாச்சு ஸோ இங்கே பனானா சாப்பிட்டு நான் அப்படியே இப்போ எப்படி இருக்கிறனோ ஜஸ்ட்டு ஒரு பொட்டு கம்மல் மட்டும் பொட்டு கம்மல் கூட போட வேணாம் தான் நினச்சேன் அப்படியே எழுந்திரிச்சி கிளம்பி போய்ட்டு வந்தாச்சு சிக்கு போட்டிருக்கான் பாருங்கள் மாஸ்க்கு மோஸ்ட்லி வெளியில் போகிறது அவாய்ட் பண்ணிட்டோம் இப்போ இது வந்து செகண்ட் டைம் நினைக்கிறேன் சிக்கு கூட்டிட்டு வெளியில் போகிறது ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு தடவை கார் சர்வீஸ் விடுறதுக்காக போனோம் அதுக்கப்புறம் இப்போ தான் செகண்ட் டைம் கூட்டிட்டு வெளியில் போகிறோம் எப்படியும் சமாளிக்க போகிற தெரில பட் ஆனால் சொல்லி வச்சுருக்கோம் அந்த மாதிரி டச் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஸோ இப்போ வெளியில் வண்டியில் கிளம்பியாச்சு நான் வந்து நெக்ஸ்ட்டு நான் என்னென்ன எங்கேயங்க போய் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாக் வித் சுஜி நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் மச் லவ் காட் பிளஸ்